பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மக்கள் மையம் சார்பாக நடத்தப்பட்ட சர்வே ரிப்போர்ட். உலக வரலாற்றில் இதுவரை சந்திரிக்காத மாபெரும் இக்கட்டான சூழ்நிலை 2020 கொரோனா மூலம் உலகமே எதிர்கொண்டது போல 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் நெருக்கடி நொடி அடுத்து என்ன நடக்கும், என்ன இலவச திட்டங்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்புகளும் ஆச்சரியங்களும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாமல் தேர்தல் காட்சிகள் விறுவிறுப்பாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு புறம் கொரோனா, மறுபுறம் தேர்தல் என்ற இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை ஆராய்ந்து அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் மீதான மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் கருத்துக்கள் அறிந்து ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. மக்கள் மய மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் வினோத்குமார் மற்றும் இ ரெனால்ட் தலைமையில் 25 களப்பணியாளர்களுடன் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 7020 பொதுமக்களிடம் மார்ச் 5 முதல் மார்ச் 22 வரை நேரடியாக கள ஆய்வு செய்து ஆய்வு முடிவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவுகளை குறிக்கும் எண்கள் அனைத்தும் சதவீத அடிப்படையில், அதான் பர்சன்டேஜ். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றி உள்ளதா, ஆம் என்கிறதுக்கு 51%, ஓரளவு என்கிறதுக்கு 15%, கருத்தில்லை என்று 34% மக்களும் கூறியுள்ளார்கள். தமிழகத்திற்கு இலவச திட்டங்கள் தேவையா தேவை இல்லையா, தேவை 29, தேவை இல்லை 61, கருத்தில்லை 10. தமிழகத்தில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு திரு இபிஎஸ் என்று 36% பேரும், திரு ஸ்டாலின் என்று 34% பேரும், திரு சீமான் என்று 8% பேரும், திரு கமலஹாசன் என்று 11% பேரும், திரு டிடிவி தினகரன் என்று 7% பேரும், கருத்தில்லை என்று 4% பேரும் சொல்லியுள்ளார்கள். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களில் வாக்கு எந்த கட்சிக்கு என்ற அடிப்படையில் அதிமுக 32, திமுக 31, அமமுக 6, பாமக 5, தேமுதிக 3, காங்கிரஸ் 4, மக்கள் நீதி மய்யம் 6, நாம் தமிழர் கட்சி 5, பாஜக 3 மற்றும் பிற கட்சிகள் 5. கடந்த அதிமுக அரசின் ஒட்டுமொத்த செயல்பாடு எவ்வாறு உன்றது? நன்று 43, மோசம் 32, கருத்தில்லை 25. எந்த கூட்டணிக்கு எத்தனை இடம் வெற்றி வாய்ப்பு உள்ளது? அதிமுக தலைமையிலான கூட்டணி 112 முதல் 120 தொகுதிகள் வரை, திமுக தலைமையிலான கூட்டணி 80 முதல் 90 தொகுதிகள் வரை, சரியாக கணிக்க முடியாதவை இழுப்பறி 24 தொகுதிகள். தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ள திட்டங்கள் மற்றும் சலுகைகள் மூலம் வெகுஜன பொதுமக்களிடம் நல் விவரிப்பை பெற்றுள்ள 5 கட்சிகள், 1. அதிமுக, 2. திமுக, 3. நாம் தமிழர், 4. மக்கள் நீதி மய்யம், 5. அமமுக. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களின் மத்தியில் வரவேற்பு பெற்ற அரசின் செயல்பாடுகளின் மக்களின் தேர்வு எந்தெந்த திட்டம்? கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் பெற்ற 6-7 வரையிலான நகை கடன் தள்ளுபடி, கொரோனா சூழலை மனதில் கொண்டு மாணவர்களின் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி அறிவித்தது, மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கடன்கள் தள்ளுபடி, மின்வெட்டு இல்லாமல் தொடர் மின்சாரம் வழங்கியது, பொங்கல் பரிசாக ₹2500 ரொக்கமாக வழங்கியது, காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவித்தது, ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி தமிழர் பண்பாட்டை காத்தது, அம்மா மினி கிளினிக்குகள் மூலம் வீட்டருகே மருத்துவ வசதி செய்து கொடுத்தது, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி வெற்றி கண்டது, அதை கெசட்டில் ஏற்றினது, ஏழை மாணவர்களுக்கு இலவச மடிக்கணி சைக்கிள் வழங்கியது, பெண்களின் குடும்ப சுமைக்குரிய இலவசமாக மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கியது, குடிமராமத்து திட்டம் மூலம் நீர்நிலைகள் மேம்படுத்தியது.
சரி சார். சார் நாங்கள் வந்து மெயினாக வந்து 100% ஓட்டிங் லவுடாக பேச 100% ஓட்டிங் கோசம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார். இந்த பீப்புள்ஸ் மையம்ன்றத மக்கள் மையம்ன்றத 100% ஓட்டிங் போனோம் மக்கள் எல்லாருமே அந்த கொள்கையை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு இருந்தோம். போன எம்பி எலெக்ஷன் அப்பயே நாங்கள் எடுத்தோம் சர்வே, பட்டு அதை வந்து நாங்கள் ஆத்தரைஸ்டாக பண்ண முடியலன்றதால் அப்போது எங்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்து என்ன ஏதுன்னு பார்த்தோம். இந்த வாட்டி அதனால் சரி 100% ஓட்டிங் நம்ம போகும்போது சரி அரசியல் இதுவும் எடுப்போம், இந்த சர்வேவும் எடுப்போன்றதால இந்த வாட்டி எடுத்தோம். எடுத்ததில் நான் எங்களுக்கு கிடைச்ச இதைப்படி நாங்கள் சொல்கிறோம். எல்லாருமே படித்த இளைஞர்கள் சார், அவள் தான் பின்னணி. எல்லாருமே படித்த இளைஞர்கள், வேறு யாரும் இல்லை. எங்களோட மெயினான நோக்கம் 100% மக்கள் எல்லாருமே ஜனநாயக முறைப்படி 100% போலிங் நடக்கணும். இதுதான் எங்களோட மெயினான கொள்கை. புரியல சார். இல்லை சார், எங்கள் பின்னால் எந்த கட்சியும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். ஆ சார்ந்தவர்கள் இல்லை சார், எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை சார். எல்லாருமே படித்த இளைஞர்கள் தான் சார். அது டிஃபர் ஆகுது சார், அது எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஒரு தொகுதிக்கு மொத்தம் 7020 பேர் எடுத்திருக்கோம். ஒரு தொகுதியில் 40 பேர், ஒரு தொகுதியில் 20 பேர், ஒரு தொகுதியில் 30 பேர், அது போல் கலந்து கலந்து தான் எடுத்திருக்கோம். ஆ ஆ சரி. கேட்டிருக்கலாம் சார் அடுத்த வாட்டி. இல்லை பாசிட்டிவான அடுத்த வாட்டி கண்டிப்பாக இல்லை சார. அதுதான் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அடுத்த வாட்டி நீங்கள் சொல்கிறத நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம். அடுத்த வாட்டி கேட்கும்போது இது போன்ற கேள்விகளும் நாங்கள் கேட்கணும். ஆமாம் இல்லை. அது கேஸு இது வந்து மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. நம்ம எடுக்கிறது இல்லை இல்லை கரெக்டு. நான் என்னென்னா இல்லை, பட் மக்கள் மதியில் அவங்க நீ உங்களுக்கே தெரியும் எம்பி எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு. இப்போ இது அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த முடிவால் இந்த கேஸ் விலைலாம் ஏறி இருக்கு. இங்கே இது பேசும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபேவர், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சைடு தான் கேட்டோம். இல்லை பாதிக்காதுன்னா அதனால்தான் பாஜக நம்ம இண்டிவிஜுவலாக கேட்கும்போது நீங்கள் கூட்டணி விட்டுடுங்க, இண்டிவிஜுவலாக கேட்கும்போது அவங்க பாஜகவுக்கு அந்தளவுக்கு போடலை. அதிமுக தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர பாஜகவுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. நீங்கள் தனித்தனியாக கட்சி இதில் பாருங்கள், கட்சி வைஸ் நம்ம கேட்கும்போது அதிமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. திமுக ரெண்டுத்துக்கும் பெரிய சதவீத வித்தியாசம் இல்லை, ஆனால் சதவீத வித்தியாசம் ஓரளவு இருக்குது. சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக எம்பி எலெக்ஷன் அப்போ இது எடுப்போம், ஏன்னா சென்ட்ரலோட போராட்டம் இது எல்லாமே, சென்ட்ரலுக்கு எதிராக தான் போராட்டம். இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராடினது எல்லாமே நீங்கள் சொன்ன போராட்டம்லாம் உண்மை. ம் சரி சார் சரி. இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிறோம். அடுத்த வாட்டி நாங்கள் திரும்ப இது தொடர்ந்து எங்களோட கொள்கை வந்து 100% போலிங் எதிர்த்து போலிங்க்கு தான் சார். அதுக்கோசம் கடைசி வரை எதிர்த்து இல்லை, அதுக்கோசம் தான். இல்லை இல்லை நாங்கள் ஷார்ட்ல போடுறோம். ஆமாம் ஆமாம். இன்னும் என்ன சொல்கிறாரு அடுத்த பிறந்த இல்லை சார். இப்போ இது தான் இப்போ சார் இது எல்லாமே வந்து இந்த வார அதான் நேற்று 22ஆம் தேதி எடுத்த கலவைப்படி தான். இதுக்கப்புறமா என்ன ரிசல்ட் மாறுன்றதே எங்களால் சொல்ல முடியாது. இந்த கணிப்பின்படி
அதிமுக தலைமையான கூட்டணி 112 முதல் 120 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும், திமுக தலைமையிலான கூட்டணி 80 முதல் 90 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும், சரியாக கணிக்க முடியாதவை. இழுபறி இருக்கிறது, 24 தொகுதிகள் வெற்றி பெறும் என்றும் கூறிக்கொள்கிறோம். எந்தவித விருப்பம் வெறுப்பம் எதுவும் இல்லாமல் பாரபட்சமின்றி மக்களின் மனநிலையை உள்ளது உள்ளபடி வெளிப்படுத்தும் விதமாக கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி இந்த கலவை முழுமை பெற உதவியாயிருந்த மக்கள் மய கள ஆய்வு நிறுவனத்தின் கள பணியாளர்கள், கருத்துக்களை பதிவு செய்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து வகை செய்தி ஊடகங்களுக்கும் நன்றி. பேர் எஸ் வினோத்குமார், ஒருங்கிணைப்பாளர் ரினால்ட், ஒருங்கிணைப்பாளர் சார். சரி, இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு, நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன், இல்லை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புரியல, ஃபர்ஸ்ட்லேருந்தா? அதிமுக நெக்ஸ்ட் எவ்வளோ திமுக சொல்லிட்டு அதிமுக திமுக சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எழுந்திருக்கு அதிமுக அந்த பர்சன்டேஜ் வருதுன்னா அந்த பர்சன்டேஜ் முடிச்சுட்டு எழுந்திருக்கு. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம், ஓரளவு, கருத்தில்லை. இந்த 2021 முதல்ல ஃபுல்லாகவே படிக்கவா சார், சுருக்கம். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு எந்த கட்சிக்கு என்ற கேள்விக்கு அதிமுக 32, திமுக 31, அமமுக 6, பாமக 5, தேமுதிக 3, காங்கிரஸ் 4, மக்கள் நீதி மய்யம் 6, நாம் தமிழர் கட்சி 5, பாஜக 3, பிற கட்சிகள் 5. எந்த கூட்டணிக்கு எத்தனை இடம் வரும் வரை வெற்றி வாய்ப்பு என்கிற கேள்விக்கு அதிமுக தலைமையான கூட்டணி 112 முதல் 120 தொகுதிகள் வரை, திமுக தலைமையிலான கூட்டணி 80 முதல் 90 தொகுதிகள் வரை, சரியாக கணிக்க முடியாத இழுபறி 24 தொகுதிகள்.